ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துலாம். பொட்டுக்கடலையை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். இது கூடவே அரை கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம். இது கூட வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ வெல்லத்தை கரைக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் முக்கால் கப் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். ஒரு கப் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ண பொட்டுக்கடலையும் அவலையும் சேர்த்துட்டு நல்லா விடாமல் நெய்லேயே ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது நல்லா வாசனை வந்ததும் நம்ம வெள்ளக்கரைசல் வந்து சூடாக இருக்கும் போதே இதில் ஊற்றி நல்லா விடாமல் கலந்துட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே விட்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா வந்து விடாமல் கலந்துட்டே இருக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் அவலும் நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு அல்வா பதத்தில் நல்லா திரண்டு வந்துடும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். ஆனாலுமே நெய் எல்லாமே விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒட்டாமல். இந்த அளவுக்கு நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இதை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பரான பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு கேட்டிருக்கேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.